முக்கிய செய்தி குறித்து காண்போம். தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்கள் மட்டுமே ஆகஸ்ட் 1 முதல் பொது இடங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்று சவுதி அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. உள்ளூர் ஊடக அறிக்கையின்படி சவுதியினால் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் பெற்றவர்கள் அல்லது வைரஸ் தொற்றிலிருந்து மீண்டவர்கள் மட்டுமே பொது இடங்கள், வணிக மையங்கள், வணிக வளாகங்கள், மொத்த மற்றும் சில்லறை கடைகள், பொது பயன்பாட்டு சந்தைகள், உணவகங்கள், கேஃபேக்கள், முடித்திருத்தும் கடைகள், அழகு நிலையங்கள் போன்றவற்றில் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அமைச்சகம் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியா இந்த மாத தொடக்கத்தில் ஷாப்பிங் மால்கள் மற்றும் அனைத்து வணிக விற்பனை நிலையங்களுக்கும் ஆகஸ்ட் 1 முதல் தடுப்பூசி போட்டுக்கொள்ளாதவர்கள் நுழைய முடியாது என்று அறிவித்திருந்தது. மேலும் அரசு அல்லது தனியார் கல்வி வசதிகள் மற்றும் பொது போக்குவரத்திற்கும் தடுப்பூசி போட்டுக்கொள்ளாதவர்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அதிகாரிகள் கூறியிருந்தனர். உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை.